லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். விஷ்வா, நான் அன்பரசி வீட்டை கூட்டிட்டு போயிடுறேன். மற்றவங்களெல்லாம் கிளம்ப சொல்லிட்டு நீயும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ப்பா. எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஓகே சார். வர விஷ்வா. வர சார். போயிட்டு வாங்க. அன்பரசி, நல்லா ரெஸ்டடு. அங்கிள், ஓகே நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் விஷ்வா. எதுக்கு அங்கிள்? பிளட் கொடுத்தது என்னமோ நான் தான், ஆனா இது எல்லாமே உன்னால தானே நடந்துச்சு. என்னோட அன்பரசி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் விஷ்வா. வரேன் அங்கிள். சரிப்பா. அவளோட போன். அன்பு, உடம்ப பாத்துக்கோ. வரேன் சார். போயிட்டு வாங்க. கவலைப்படாத, சரியா? சார், டாக்டர் டிஸ்சார்ஜ் பத்தி சொன்னாரா? சொல்லிட்டாருமா. ஓகே சார், ஹாஸ்பிட்டல் பில் செட்டில் பண்ணிடுங்க. சரி, நான் போய் பண்ணிடுறேன். அன்பரசி, நீ ரிலாக்ஸ் பண்ணிக்க, நான் போய் பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ராத்திரி அந்த களவாணி பயலுக்கு துரத்திட்டு வந்ததிலிருந்து அன்பரசி நினைப்பாவே இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஆபத்தாயிருமோன்னு பயமா இருக்கு. ஐயா, உங்க போன் கொஞ்சம் கொடுங்கய்யா, ஒரு போன் பண்ணிட்டு தர. இனிமே நீ என் போன கேட்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எனக்கு தெரியல, உன் கையில ஒரு போன் இருந்தா அந்த பிரச்சனையே இல்ல பாரு. நீ வெளியில எங்கேயாவது போனா கூட ஆத்திர அவசரத்துக்கு கூப்பிடலாம்ல, அதனால இந்த போனை நீயே வச்சுக்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அன்பரசியோட பில் கொடுங்க. என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா?
போயிடு. ஓகே சார். அன்பரசி, அன்பரசி, இந்த நம்பர்ல இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. வேற யாரா இருக்கும்? எனக்கு ஒண்ணுனா எங்க அம்மாவுக்கு தான் சார். ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி மூக்கு வேர்த்துறோம். உடனே பதறிட்டு போன் அடிச்சிருவாங்க. ஹலோ அன்பரசி. அம்மா, நினைச்ச நீ தான் பண்ணுவேன்னு. அம்மா, இது என்னமா புது நம்பரா இருக்கு? அதுவா, இங்க வேலை பாக்குற வீட்டுல இருக்கிற அந்த ஐயா தான் போன் கொடுத்தாரு. இனிமே நீ இந்த நம்பருக்கு எப்ப வேணா கூப்பிடு. அன்பு, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. அன்பு, என்னவோ தெரியலம்மா, காலையில இருந்து மனசுக்கு ஏதோ தப்பாவே பட்டுட்டு இருக்கு. அதான் போன் பண்ணி பேசிடலான்னு பண்ண. அன்பு, உனக்கு அங்க ஒண்ணும் இல்லையே. எனக்கு என்னமா, நான் நல்லா தான் இருக்கேன். அன்பு, நல்லா இருக்கேன்னு சொல்ற, ஆனா உன் குரல் ஏதோ சோந்த மாதிரி இருக்கு. மா, நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன்ல. அம்மா, முதல்ல நீ எப்படி இருக்க? இருக்கேம்மா. அப்புறம் அன்பு, நீ எங்க போனாலும் பார்த்து சூதானமா இரு. சரிம்மா. சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காத. காரணம் இல்லாம அம்மா எதையும் சொல்ல மாட்டேன். ஐயோ சரிம்மா, எனக்கு புரியுது. நீ பயப்படாம இரு, நான் சார் வீட்டுல ரொம்ப பத்திரமா இருக்க. அந்த சார் பண்ற உதவிக்கெல்லாம் அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுமா. அம்மா, சாரும் பக்கத்துலதான் இருக்காரு, பேசுறியா? பக்கத்துலதான் இருக்காரா? ரொம்ப நாளா நீயும் அவர்கிட்ட பேச சொல்லிட்டே இருக்க. சரி கூடுமா, பேசுற. சார், எங்க அம்மா கிட்ட நடந்தது எதையும் சொல்லாதீங்க, அவங்க ரொம்ப பதறுவாங்க. சரி, ஒரு நிமிஷம், ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்கு, நீ பேசு, நான் இதை வந்துறேன். ஓகே சார். ஹலோ ஐயா, டெல் மீ. அம்மா, சாருக்கு வேற ஏதோ முக்கியமான போன் வந்துருச்சுமா, அவரு பேசிட்டே வெளியே போயிட்டாரு. இன்னொரு நாள் அவர் ஃப்ரீயா இருக்கிறப்போ தர, அப்ப நீ பேசு. சரிம்மா. அப்ப நான் வச்சிருட்டா? சரிம்மா. அன்பு, உடம்ப பாத்துக்க, பத்திரமா இரு. சரிம்மா, நீயும் உடம்ப பாத்துக்கோமா. சரி அன்பு. என்னாச்சுமா, அம்மா கிட்ட பேசணும்னு சொன்ன? இல்ல சார், உங்களுக்கு போன் வரவும் வெளியே போயிட்டீங்கல்ல, அதான் இன்னொரு நாளைக்கு பேசலான்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன். டாக்டர் தான் கால் பண்ணாரு, அதான் டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட பேசலான்னு நினைச்சேன். சரி, இன்னொரு நாள் உன் அம்மா கிட்ட பேசிக்கலாம். நீ இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ, டாக்டர் என்ன வர சொல்லிருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம் சார். Thank you.
பாப்பா. அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? அவளை வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்துட்டல்ல விஸ்வா? அதுக்கப்புறம் மருந்து வாங்கி கொடுக்கணும், மாத்திரை வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி வேலை எல்லாம் இருந்திருக்குமே. அதையும் இருந்து அங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்க வேண்டியதானே? என்ன விஸ்வா, நீ பாட்டுக்கு வந்துட்டு அவ ரொம்ப பாவம்னு சொல்லி அழுதுட்டு இருந்தியே, அப்புறம் எப்ப விட்டுட்டு வந்துட்ட? அவ முழுசா குணமாகற வரைக்கும் கூடவே இருந்துட்டு வர வேண்டியதானே விஸ்வா? போ, போய் கூடவே இருந்துட்டு வா. நீ ஏன் அவளுக்கு இவ்வளவு அழுது துடிச்சிட்டு இருக்க விஸ்வா? சத்தியமா எனக்கு இது எதுவுமே புரியல. உன்ன ஹாஸ்பிடல்ல பார்த்துட்டு வந்துட்டு கம்ப்ளீட்லி அப்செட். இன்னைக்கு ஃபுல்லா என் பிரெயின் ஃபுல்லா அவக்கு போய் பண்ணி வச்சிருக்கான். Meetings, abroad calls, and etc. All my works. Shillame, avalaliyum, unnaliyum. Loss aayiduchu, theriyuma? Neenga ivlo upset aagura alavukku enna ma nadandiruchu? Ha? Enna? Enna nadanducha? அவள் அப்படியே ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனல, அந்த கண் கொள்ளா காட்சியை நான் பார்த்தல. அப்போ வயிறு பத்து எரிஞ்சிச்சு. ஒருத்தங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப அவங்களை காப்பாத்துறதுக்காக எது வேணாலும் செய்யலாம்னு நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ஒரு வயசு பொண்ணு. அம்மா, ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு ஓடும் போது அன்பரசுக்கு சுத்தமா சுயநினைவே இல்லம்மா. பதிலுக்கு பதில் திருப்பி பேசிட்டே இருக்காத விஸ்வா. அவ விஷயத்துல நீ நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அவ ட்ரெஸ்ல நெருப்பு பட்டுடுச்சுன்னு சொல்லி அவ்வளவு பேர் அங்க நின்னு பாத்துட்டு இருக்காங்க. நீ என்னமோ முந்திரி கொட்டையோட முந்திட்டு போய் அவளை காப்பாத்துற. யாருக்குமே வராத துடிப்பு உனக்கு ஏன் வருது எனக்கு புரியவே இல்ல. ஒருத்தர் ஆபத்துல இருக்கிறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும் போது காப்பாத்தணும் தான் நம்ம தோணும். அதை விட்டுட்டு வேற யாராவது காப்பாத்தணும்னு எப்படிமா வெயிட் பண்ண முடியும்? வெயிட் பண்ணணும் விஸ்வா, வெயிட் பண்ணணும். ஏன்னா அவ ஒரு பொண்ணு. பொண்ணுன்றது உங்க பிரச்சனையா எனக்கு தெரியலம்மா. அது அன்பரசுன்றதா உங்க பிரச்சனை? ஆமாடா, அப்படியே வச்சுக்க. அன்னைக்கு சுபஷ்னி பர்த்டேல மரியாதை இல்லாம என்ன கை நீட்டி பேசினா? நீ பார்த்துட்டு தானே நின்ன. என்ன மதிக்கிற பிள்ளையா இருந்தா என்ன அப்படி பேசிட்டு போனவ? முகத்திலேயே நீ முழிச்சிருக்க கூடாதுடா. அம்மா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நியாயம் யாரு பக்கம் இருக்குன்னு முதல்ல பாக்கணும்னு நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்ப நீ இப்போ என்ன சொல்ல வர?
அவ பேசினது நியாயம், நான் பேசினது எல்லாமே தப்புன்னு சொல்ல வரியா நீ? அம்மா, அன்பரசி பண்ணது தப்பா இருந்தா அவ உங்க முன்னாடி கை நீட்டி பேச ஆரம்பிச்சா அடுத்த செகண்டே அவ பல்ல உடைச்சிருப்பீங்க. ஆனா அவ பேசி முடிச்சுட்டு போற வரைக்கும் நீங்க அமைதியா இருந்தீங்க. அது ஏமா? ஏன்னா அவ பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுனாலதான். எங்க அம்மாவுக்கு அடுத்தவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அநியாயமா நடக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியுமா? விஷ்வா, தேவையில்லாததெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்க வேண்டாம். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், இனி அன்பரசி உன் லைஃப்ல வரவே கூடாது.